அசாம் மற்றும் மிசோரா மாநில எல்லையில் பல மாதங்களாகவே பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கடந்த ஜூன் மாதம் ஐட்லாங்நார் என்ற பகுதியை மிசோரம் பகுதியைச் சேர்ந்தவர்கள் ஆக்கிரமித்துள்ளதாக குற்றம் சாட்டிய அசாம் காவல்துறை அந்த பகுதியை தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. இதுகுறித்து இரு மாநில முதலமைச்சர்களும் ட்விட்டர் தளத்தில் மோதி வருகின்றனர். எல்லையிலிருந்த விவசாயிகளின் குடிசைகள் அடையாளம் தெரியாத நபர்களால் தீ வைக்கப்பட்டதாகவும் இதனால் எல்லை பகுதியில் உள்ள கிராமங்களிலும் பதற்றமான நிலை ஏற்பட்டதாகவும் மிசோரம் மாநில போலீசார் தெரிவித்துள்ளனர். அதன் பிறகு அசாம் மாநிலத்தின் எல்லையோரம் அமைந்துள்ள குலிசெரா பகுதியில் சாலை அமைக்கும் பணி தொடர்பாக மோதல் ஏற்பட்டுள்ளது. இந்த மோதல் வன்முறையாக மாற இருதரப்பில் கல்வீச்சு, துப்பாக்கி சூடு ஆகிய வன்முறைகளிலும் ஈடுபட்டுள்ளன. இந்த வன்முறையில் அசாம் மாநிலத்தைச் சேர்ந்த 6 போலீசார் கொல்லப்பட்டுள்ளனர். மேலும் 50 மேற்பட்ட போலீசார் காயமடைந்துள்ளனர். இந்த வன்முறை தொடர்பாக இரு மாநில முதலமைச்சர்களும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் வகையில் ட்வீட் செய்து அதில் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவையும் டேக் செய்துள்ளனர். இதனையடுத்து இரு மாநில முதலமைச்சர்களையும் தொலைபேசியில் தொடர்பு கொண்டுள்ள உள்துறை அமைச்சர் அமித்ஷா எல்லையில் அமைதியான சூழலை ஏற்படுத்த உரிய நடவடிக்கை எடுக்குமாறு வலியுறுத்தியதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. அசாம் மிசோரம் எல்லையில் ஏற்பட்டுள்ள வன்முறை கவலை அளிப்பதாக காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். மக்களின் வாழ்க்கையில் வெறுப்பையும் அவநம்பிக்கையையும் விதைத்ததன் மூலம் ஒன்றிய உள்துறை பயங்கரமான விளைவுகளை அறுவடை செய்து வருவதாகவும் ட்விட்டரில் ராகுல்காந்தி விமர்சித்துள்ளார்.